மோடி தோல்வி அடைந்ததற்கு பிறகு, தன்னுடைய தோல்வியை பகிரங்கமாக அவர் ஒத்துக்கொண்டதற்கு பிறகு நடைபெறுகின்ற நாடாளுமன்ற கூட்டத் தொடர் இது. இந்த கூட்டத்தொடரிலே இந்தியாவில் அவர் கையால் கொண்டு வந்த அந்த மூன்று மக்கள் விரோத சட்டங்களை அவரே ரத்து செய்வார் என்பதை இந்திய மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மூன்று சட்டங்கள் மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு இந்தியா முழுவதும் ஆதார விலை அறிவிக்கப்பட வேண்டும், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், ஆதார விலை அறிவிக்கப்பட வேண்டும் என்பதையும் அறிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய பொருளாதாரத்திலே மிக முக்கியமான ஒரு பங்கை வகித்து கொண்டிருப்பது சிவகாசியினுடைய பட்டாசு தொழில். அந்த பட்டாசு தொழில் சிவகாசியினுடைய வேலை வாய்ப்பு என்பது மட்டுமல்ல, ஒரு பாரம்பரியமாக தமிழகத்தினுடைய பொருளாதாரத்திலே மிக மிக முக்கியமான பங்கை, ஒரு பெரிய அளவில் பொருளாதார நடவடிக்கைக்கு அது உதவியாக இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், வாழக்கூடிய மக்கள், இவர்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக அந்த பட்டாசு தொழிலே கவனம் செலுத்தி அந்த தொழிலை அமுல்பாக்க, அந்த தொழிலை மீண்டும் திறமையாக செயல்படுவதற்கு தமிழ்நாடு அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை போல, இந்தியா தமிழ்நாடு முழுவதும் இன்று வெள்ளத்தால் மிதக்கிறது. கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கி சென்னை வரைக்கும் பார்த்திங்கன்னா, இதுக்கான காரணம் இடைக்காலத்தில் ஏற்பட்டிருக்கிற ஆக்கிரமிப்புகள். ஆக்கிரமிப்புகள் மட்டுமல்ல, எந்த விதமான முன் யோசனையும் இல்லாமல் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்கள், வளர்ச்சி முறைகள் தான் காரணம். தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒரு தனி குழுவை போட்டு அந்த குழுவின் மூலம் வெள்ள காலங்களில் வெள்ள அபாயத்தை தடுக்கக்கூடியதை மனதில் வைத்து கொண்டு, வறட்சி காலங்களில் அந்த நீரை பயன்படுத்துவதை மனதில் கொண்டு ஒரு விரிந்த திட்டத்தை உருவாக்க வேண்டும். பிறகு வரி விதிப்பதற்கென்று ஒரு சரியான கொள்கை இருந்தது, நேரு காலத்தில் இருந்தது, தொடர்ந்து இருந்தது. இப்போ ஜிஎஸ்டி என்பது கார்பரேட் முதலாளிகள் லாபம் அடையிறதுக்குள்ள வகையில் அதை செய்கிறாங்க. எல்லாமே எல்லா விஷயங்களும் எதில் அப்படின்னாக்கா, மோடியை பொறுத்த வரைக்கும் இந்திய நாட்டு மக்களுக்கு ஒரு பைசா பிரயோஜனப்படுறதுக்கான எந்த திட்டமும் அவர்கிட்ட கிடையாது. கார்பரேட் கம்பெனிகள் அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த திட்ட கமிஷனையே கலைச்சிட்டு நிதி ஆயோக் என்ற ஒரு ஆலோசனை குழு, மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற நிதி ஆயோக் என்ற குழு, கார்பரேட் கம்பெனிகளின் பிரதிநிதிகளின் மூலம் கார்பரேட் கம்பெனிகளுக்கு எப்படி சேவை செய்வது, பொருளாதாரத்தில் அவங்களுக்கு எப்படி வளப்படுத்துறதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட குழுவின் மூலம் அடிக்கடி இப்படிப்பட்ட கோளாறான விஷயங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது, அதை இறக்கணும்னு கேட்டுக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.